ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோமிகர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? முறுக்கு அச்சு இல்லாம இன்னைக்கு எப்படி முறுக்கு செய்யறதுன்னு பாப்போம். இதுக்கு பேர் ரிங் முறுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு. இதுக்கு உங்களுக்கு 1 கப் அரிசி மாவு இருந்ததுன்னா போதும். நீங்க கடையில வாங்குற அரிசி மாவும் எடுத்துக்கலாம், இல்ல வீட்டுல அரைச்சதாவும் இருக்கலாம். இடியப்ப மாவு இருந்ததுன்னா அதை கூட எடுத்துக்கலாம், அதுவும் இதுக்கு நல்லா வரும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்ல வெண்ணையோ இல்ல எண்ணெயோ, உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க அதை எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி. நீங்க எந்த கப்ல அரிசி மாவு அளக்குறீங்களோ அதே கப்ல தண்ணியும் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, உங்க கார அளவுக்கு ஏத்தபடி சிகப்பு மிளகாய் தூள். இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது சேர்க்கறதுனால இந்த ரிங் முறுக்கு கொஞ்சம் கலர் டார்க்கா வரும். உங்களுக்கு அப்படி நல்ல பொன்னிறமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா பச்சை மிளகாய அரைச்சிட்டு அந்த விழுதை நல்லா பிழிஞ்சிட்டு வடிகட்டி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆந்திர சைட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பண்ண இதே இன்கிரீடியன்ஸோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு அதை சேர்ப்பாங்க. குக்கர் பாத்திரம் மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயோ நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. நான் இங்க நெய் சேர்க்கிறேன். அடுப்புல வச்சு இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். தீய சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. மாவு இந்த மாதிரி நல்லா கலந்த உடனே அடுப்பை நிறுத்திடுங்க. ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற எள்ளு, சீரகம், அதுக்கப்புறமா அந்த சிகப்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளரோட அடி பாகம் வச்சுக்கிட்டோம், இல்லாட்டி நம்ம இஞ்சி பூண்டு இடிப்போம் பார்த்தீங்களா, இந்த கல் வச்சுக்கிட்டோம், நல்லா அப்படி லேசாக மசிச்சு கொடுங்க. உங்களுக்கு சூடு பொறுக்கும் அப்படின்னா நீங்கள் கையிலேயே பண்ணலாம். இதை கையில லேசா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாவை நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு சில நேரம் ட்ரை ஆகுற மாதிரி இருந்ததுன்னா அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. டீஸ்பூன் டீஸ்பூனா சேருங்க, ஒன்னா சேர்த்துடாதீங்க. இப்ப இதுல இருந்து சின்னதா ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா அப்படி கையில உருட்டிக்கிட்டு இப்படி மெதுவா முறுக்கு மாதிரி திரிச்சுக்கோங்க. இப்ப இந்த ரெண்டோட முனையும் எடுத்து இப்படி நல்லா ஒன்னா ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவியும் உருட்டி ரிங் முறுக்கா செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கையில திரிச்சு திரிச்சு பண்ண டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். முறுக்கு அச்சுல இந்த ஒத்த கண்ணு இருக்கிற அச்சு இருக்கும் பாத்தீங்களா, இதுல போட்டு நீட் நீட்டா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா போதும், அது இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அப்படி உங்ககிட்ட முறுக்கச்சு இல்ல அப்படின்னா ஒரு எண்ணெய் பாக்கெட் எடுத்துக்கோங்க. அதோட முனைய வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுல மாவு போட்டுட்டு இப்படி நீட் நீட்டா நீங்க வந்து இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். சோ அப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். மாவும் சரி முறுக்கும் சரி டக்குனு ட்ரை ஆயிடும். அதனால ஒரு துணி போட்டு மூடி வச்சிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்த 1 கப் மாவுக்கு கிட்டத்தட்ட 65-70 ரிங் முறுக்கு கிடைக்கும். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதுல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தீய மீடியம் ஹைல வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மெதுவா திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலரா கிறிஸ்பா ஆனோடனே எடுத்தோம்னா நம்மளோட ரிங் முறுக்கு தயார். இப்ப இதே மாதிரியே எல்லா முறுக்கையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில டீப் ஃப்ரை பண்றப்ப இந்த மாதிரி தோசை கல்ல பக்கத்துல வச்சுக்கோங்க. இதை எடுத்து இதுல போட்டீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் வடியறதுக்கும் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலையும் மிச்சம். தீபாவளி வரப்போகுது. சோ எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், என்னெல்லாம் பிளான் பண்ணலாம், எப்படி வாங்கலாம், எப்படி லிஸ்ட் போடலாம், அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு வீடியோல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தீபாவளி, நவராத்திரி இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு செய்யற ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக் ரெசிபிஸ் இதே மாதிரி நிறைய நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கு. எல்லாத்தோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட மற்ற ரெண்டு சேனலான ஹாப்பி ஹோம் மேக்கர், ஹாப்பி ஹோம் மேக்கர் கோலம் ரெண்டும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியோ இல்லை நம்ம சேனலில் வர வேற ஏதாவது ரெசிபியோ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணிட்டு என்னை டேக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் என்னோட ஹேண்டில் ஹாப்பி ஹோம் மேக்கர் அண்டர்ஸ்கோர் தமிழ், ஃபேஸ்புக்கில் ஹாப்பி ஹோம் மேக்கர் தமிழ். டெய்லி மெனு எப்படி பிளான் பண்ணுறேன், அப்புறமா என்னெல்லாம் சமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் இன்ஸ்டாவில் அப்பப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலில் வர இன்கிரீடியன்ஸில் பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே அமேசான் லிங்க்ஸ் இருக்கு. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.